ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஜூன் 25th 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்குமான பாலிசி பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டுக்குமான பாலிசி வந்து நம்ம நிறைய ரிவைவ் பண்ண வேண்டியிருக்குன்றிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்தியா ஆஃப்ரிக்கா ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ட்ரேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, 2021 to 2022 பீரியட் பார்த்துட்டோம்னா, இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு எவ்வளோனா 27.7 பில்லியன் US டாலர்ஸ். ஓகேவா? இம்போர்ட் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட்டை விட கொஞ்சம் அதிகம். ஓகேவா? 28.2 பில்லியன்ஸ். ஓகே, இப்போ இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லாஸ்ட் 25 இயர்ஸில், அதாவது நம்ம April 1996 2021 வரைக்கும் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பார்த்துட்டோம்னா 70.7 பில்லியன் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? சயின்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து 40% அங்கே வந்து ரிசர்வ்டு பண்ணியிருக்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆஃப்ரிக்கன் நேஷனல்ஸ்க்கு. ஓகேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம்னா, இந்தியா US$1 மில்லியன் வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி பில்டிங் ஃபவுண்டேஷன்ஸ்க்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அவங்களோட திறன் மேம்பாட்டுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். அப்புறம் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் ஆஃப்ரிக்கன் இ நெட்ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் மூலமாக நம்ம US$100 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அப்புறமா நம்ம ஃபைபர் ஆப்டிக் நெட்ஒர்க் அப்படின்னு ஒன்று நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்களுக்கு சேட்டலைட் கனெக்டிவிட்டி, டெலிமெடிசின், டெலி எஜுகேஷன், இதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம செட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது போக நம்மளும் ஜாப்பானும் சேர்ந்து ஏஷியா ஆஃப்ரிக் க்ரோத் காரிடர் அப்படின்னு ஒன்று வந்து நம்ம இனிமேல் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அக்ரி பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா இது பண்ணியிருக்கிறோம். டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி எடுத்துகிட்டோம்னா, இந்தியா ஆஃப்ரிக்கன் ஷோல்டர்ஸ் இருக்கிறாங்கள, ஸோ அவங்களுக்கு மிலிட்ரி அகாடமிஸ் வழியாக நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகேவா? அதே மாதிரி 6,000 இந்தியன் ஷோல்டர்ஸ் வந்து யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன்ஸ்க்காக 5 ஆஃப்ரிக்கன் ரீஜனில் இருக்கிறோம். ஓகேவா? ஏன்னா அங்கே எங்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்குதோ, ஸோ அந்த ஏரியாவில் ஒரு 5 ஏரியாவில் நம்மளுடைய ஷோல்டர்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. இது யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன்ஸ்க்காக நம்ம கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த ஷோல்டர்ஸ். ஓகேவா? அப்புறமா டிஃபென்ஸ் மினிஸ்டர் நம்மளோடவங்களும், தென் ஆஃப்ரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஃபர்ஸ்ட் டைம்ஸ் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2020 அப்படின்ற ஒரு மீட்டிங்கில் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகே? ஸோ அந்த மாதிரி சமிட் வந்து நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து ப்ராக்ரெசிவான டெவலப்மெண்ட்டான பாயிண்ட்ஸ். ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் அப்படிங்கிறது 10.8 பில்லியன் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? எதை கம்பேர் பண்ணும்போதுனா, லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? இந்த பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் ட்ரேட் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 2 டிகேடாக அவ்வளோ பெருசாக ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக. ஓகே? ஆனால் இப்போ லாஸ்ட் இயர் மட்டும் பற்றி பார்க்கும்போது, இந்த வருஷம் என்ன இருக்குன்னா, ட்ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி சைனாவும் ஆஃப்ரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு அவங்க ஒரு பெரிய காம்படிட்டராக ஆகிட்டு வராங்க. அது மாதிரி கிரெடிட் லைன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அவங்களுக்கு கொடுக்குற கிரெடிட் லைன் வந்து இப்போ வந்து ஸ்லோ ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக யார் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா ஃபேக்டர் அப்படிங்கிறவங்க ஆஃப்ரிக்கா கூட நம்ம என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறாங்க. ஓகே? ஏன்னா சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய வேக்சின்ஸ் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆக்சுவலி நம்ம தான் வேக்ஸ் டிப்ளமசி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதாவது யாருக்கெல்லாம் வேக்சின்ஸ் இல்லையோ, ஸோ அவங்களுக்கு நம்ம வேக்சின்ஸ் கொடுத்து அது மூலமாக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் பண்ணிக்குவோம். பட் இதை நம்மளை யார் ஓவர்டேக் பண்ணுறோம்னா, சைனா வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க. ஓகேவா? இது போக சைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லேயும் அதிகமாக ஈடுபடுறாங்க ஆஃப்ரிக்கான்னு வரும்போது. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆடிஸ் அபாபா, டிஜிபோட்டி, தென் மொம்பாசா, நைரோபி ரயில் லைன்ஸ். ஓகே? ஸோ அதெல்லாம் வந்து யார் பில் பண்ணிப்பான்னு பார்த்திங்கன்னா, சைனா வந்து அவங்களுக்கு பில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது போக ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா மாஸ்டர் ரயில்வே பிளான், அதுவும் வந்து சைனா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் போக எக்ஸ்ட்ரா ரீஜனல் காம்படிஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தென் எனர்ஜி, மைனிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி விஷயத்தில் கூட சைனா இப்போ அதிக அளவில் நம்ம எப்படி ஆஃப்ரிக்கா கூட என்கேஜாக இருக்கலாம் அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த ஆத்தர் என்ன கொடுத்துருக்குறாருனா, வே ஃபார்வர்ட் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் ஆஃப்ரிக்கா கூட இருக்கிறோம். அது இப்போ வந்து சைனா ஓவர்டேக் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி பண்ணுற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு, ஓகேவா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஆஃப்ரிக்காவுக்காக நம்ம வாய்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேவா? யூஎன்எஸ்சியில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, ஆஃப்ரிக்காவுடைய சவுண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நம்ம ப்ராப்பரான அட்டென்ஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்தியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இன்னொன்று, சைனா அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் ஃபுல்லாக நம்பாமல், ஒருவேளை அவங்க நம்மளை கடன் வலையில் தள்ளுறதுக்காக பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நினச்சி தான் எல்லா கண்ட்ரியும் அவங்க கூட வந்து என்கேஜாக வச்சுப்பாங்க. ஆனால் இந்தியாவுக்கு அப்படி கிடையாது. இந்தியான்னு வரும்போது எல்லோரும் மோஸ்ட்லி ட்ரஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, இதை நம்மளோட ஃபேவராக நம்ம மாற்றிக்கிட்டு எல்லாருக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி நம்ம ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுன்றாங்க. இன்னொன்று, ஃபோர்த் சம்மிட் வந்து இன்னும் பெண்டிங்லேயே இருக்குதாமா. ஓகேவா? ஸோ அதை என்ன பண்ணோன்னா, அட்லீஸ்ட் விர்ச்சுவல் சம்மிட்டாவது நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கு நடுவில் சமிட்ஸ்
நடத்தணும் அப்படின்றாங்க. தென் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். எல்லா நியூ வழியிலையும் அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற வழியை வந்து ரெனியூ பண்ணி கொடுக்கணுன்றாங்க. ஓகே, அதுக்கப்புறமா சைனாவோட சேலஞ்ச் அப்படிங்கிறத ஆஃப்ரிக்காவில் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, கோஆப்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது வந்து இன்டர்நேஷனல் அலைஸ் எல்லாத்துலேயும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அவங்க கூட கோஆப்ரேஷனாக இருக்கணும். இது வந்து நம்ம சைனாவை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா பிரிட்டனை அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிளாக் சீல வந்து வார்ஷிப் அப்படி வந்து அவங்க அதிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்களா. ஓகேவா, ஸோ நம்ம இதில் என்ன பார்க்கலன்னா பிளாக் சீ பற்றி பார்க்கலாம். ஓகேவா, இந்த பிளாக் சி அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மெடிட்டரேனியன் ரீஜன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரியாக காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா இதில் வந்து ரொம்ப இந்த ஏரியாலெலாம் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பிளாக் சீன் வரும்போது ரஷ்யாவுக்கும் மற்ற அதோட காம்படிட்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய சண்டை ஃப்ளாஷ் பாயிண்ட்டாகவே அது இருக்குது. ஓகேவா, ஏன் அப்படின்னா 2014 ரஷ்யா கிரிமீனியன் பெனிசுலாரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உக்ரைன்லேருந்து அவங்க அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த கிரிமியன் பெனிசுலாவில் தான் அதிகமான ப்ராப்ளம்ஸ் வரும். ரஷ்யா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிரிமியன் பெனிசுலா வந்து என்னோடது அப்படிம்பாங்க. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அப்போலாம் கிடையாது, அது வந்து தனியானது அப்படின்ற மாதிரி ரஷ்யாவோட கிளைமை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதான் வந்து அங்கே அதிகமான ப்ராப்ளம். இப்போ பிளாக் சி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இது நம்ம ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பார்த்துட்டு போதோட பார்டரிங் கண்ட்ரிஸ். ஓகேவா, இங்கே வந்து உக்ரைன் இருக்குது, தென் ரஷ்யா, ஜார்ஜியா, டர்க்கி, பல்கேரியா, தென் ரொமானியா, இதெல்லாம் வந்து இதோடைய பார்டரிங் கண்ட்ரிஸ். ஓகேவா, இந்த இடத்துல கிரிமியா இதுதான் வந்து ரஷ்யா அனெக்ஸ் பண்ணினதுனால வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. இது வந்து ஒரு லார்ஜான இன்லேண்ட் சி. ஓகேவா, இது எங்கே இருக்குதுன்னா யூரோப்புடைய சவுத் ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்குது. அப்புறமா இது வேர்ல்டோட லார்ஜஸ்ட் மெரோமிக் பேஷன். ஓகேவா, ஸோ மெரோமிட்டிக் பேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த பேசனில் வந்து அப்பர் லேயர்ஸில் உள்ள வாட்டர் வந்து லோயர் லேயருக்கு போகவே போகாது. ஓகேவா, எப்போவுமே இப்போ கடல் அப்படின்னு இருக்குதுன்னா அதில் நிறையா லேயர்ஸ் இருக்கும். அந்த பேசனில் வந்து டாப்பில் இருக்கிற வாட்டர் எப்போமாவது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கீழே போயிட்டு மேலே வரும். ஓகே, ரொட்டேஷன் ஆகும். பட் இந்த பேசனில் மட்டும் என்ன ஆகும்னா, அந்த மாதிரி ஆகவே ஆகாது. அதனால் டாப் லேயர்ஸில் மட்டும் தான் ஆக்சிஜன் இருக்கும், கீழே உள்ள லேயர்ஸ்லலாம் ஆக்சிஜன் டெப்ளிஷன் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே அதிகமான உயிரினங்கள் அப்படிலாம் பார்த்துட்டிங்கன்னா அதோட டாப் லேயர்ஸில் மட்டும்தான் இந்த மீரோமிமிக்டிக் பேசனில் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா, 90% பார்த்துட்டிங்கன்னா டீப்பரான பிளாக் சியாக தான் இருக்கும், அதில் வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து இருக்காது அப்படின்றாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஈஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸை வேர்ல்டு மார்க்கெட் கூட இணைக்கிறது வந்து இந்த மீரோமிக்டிக் பேசன் தான். ஓகேவா, அப்புறம் இங்கே அதிகமான ரிசோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, பயாலஜிக்கலி ஃபிஷ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா, அப்புறமா இந்த ரீஜனை காப்பாற்றுறதுக்காக ஆன்டி பொல்யூஷன் மெஷர் கன்சர்வேஷன் மெஷர்ஸ்லாம் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா, டால்ஃபினை வந்து நம்ம ஃபிஷ் பண்ணக்கூடாது, ஃபிஷிங் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான பேனிங் அங்கே இருக்குது. அப்புறமேட்டு ஆயில் டேங்கர் அது வந்து அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆயில் டேங்கர் அப்படின்னு அதில் ஆயிலெலாம் கொட்டிட்டுனா அது வந்து கிளியர் பண்ண ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால, தென் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வந்து அங்கே டிஸ்போசல் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்புறம் 1992 இஸ்தான்புல்ல ஒரு சம்மிட் நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, டிக்ளரேஷன் அண்ட் ஃபாஸ்பரஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்பாங்க. இந்த பாஸ்போரஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பிளாக் சி எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதில் இந்த கோஆப்ரேஷனில் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, அல்பேனியா, அர்மேனியா, தென் அசர்பைஜான், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து இருக்குது. ஓகேவா, இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பிளாக் சி எக்கனாமிக் கோஆப்ரேஷன், ஸோ அந்த கோஆப்ரேஷன் உள்ள மெம்பர்ஸ் கூட இன்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கணும், ஹார்மோனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. தென் அந்த ரீஜனில் சண்டை எதுவும் இல்லாமல் பீஸாக, ஸ்டெபிளாக, ப்ராஸ்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா பந்தா சிங் பகதூர் பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ராஜ்புத் ஃபேமிலியை சேர்ந்தவர். ஓகேவா, அவரோட சைல்ட்ஹுட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமண் தாஸ். ஓகே, இவர் யாருடைய சீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு கோபிந்த் சிங் இருக்கிறாங்களா அவங்களோட சீடர். ஓகேவா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு கோபிந்த் சிங் வந்து சீக்கிசம் அப்படின்றபோது அதோட பேசிக் பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்புறம் வந்து இது பேப்டைஸ்டு அப்படின்னா இது வந்து ஒரு ரிச்சுவல். ஓகேவா, ஸோ இவருக்கு வந்து இந்த குரு கோபிந்த் சிங் தான் இந்த ரிச்சுவல் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேவா, அப்புறமா இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, பந்தா சிங் அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ பார்த்துட்டிங்கன்னா, குரு கோபிந்த் சிங் இருக்கிறார்ல, ஸோ அவருடைய ஃபேமஸான செயின்ட் ஷோல்டர் வந்து இவர் பந்தா சிங். ஓகேவா, இவர் என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பஞ்சாப் அப்புறமேட்டு அது கூட இருக்கிற நிறைய ரீஜனை வந்து கேப்சர் பண்ணியிருப்பார். ஓகேவா, கேப்சர் பண்ணி ஃபர்ஸ்ட் சீக் ரூல் அப்படிங்கிறது வந்து இவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். அப்புறம் என்னென்னா, அதை கால்ஜா ரிபப்ளிக் அப்படின்னு மாற்றிருப்பார். ஓகேவா, இது யார் இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு கோபிந்த் சிங் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு கீழே கால்ஜார் ரிபப்ளிக் அப்படின்னு அவனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் வந்து ஏர்லி 18th century சேர்ந்தவர். ஓகேவா, அப்போ என்ன இருக்கும்னா, நார்த்தன் இந்தியாவில் முகல் அவங்க வந்து அதிகமான ஏகாதிபத்தியம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த தாக்கத்தை வந்து தடுக்கிறதுக்காக அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறது வந்து இவங்க. ஓகேவா, அப்புறமா 1710 1716 வரைக்கும் 3 பேட்டில் வந்து இவர் முகல் கூட ஃபைட்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதில் எல்லாத்துலேயும் இவர் வந்து அதிகமாக வின் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஓகேவா, இந்த பேட்டில்ஸ் எல்லாமே முகல் அப்படின்றபோது, ஸோ அவங்களுடைய ஃபவுண்டேஷனை இவர் வந்து அசைச்சு பார்த்துருப்பார். ஓகேவா, அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்கான ஃபைட் பண்ணியிருப்பார். அப்போ தான் வந்து சீக் அப்படிங்கிறவங்களோட பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா முகல் வந்து ரொம்ப
ஸ்ட்ராங்கான ஆர்மி வச்சுருப்பாங்க. பட் ஃபஸ்ட் டைம் அவங்களுடைய ஃபவுண்டேஷனை ஷூக் பண்ணது வந்து இவர் தான். அப்புறம் 1710 முகல் ப்ரொவின்ஸ் அது கேபிட்டல் என்னென்னா சிர்ஹந்த், ஓகேவா? ஸோ அதை என்ன பண்ணியிருப்பார்னா இவர் அட்டாக் பண்ணியிருப்பார், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார்னா இந்த பந்தா பகதூர் வந்து அந்த சிட்டியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அதோட கவர்னர் வசீர்கானை வந்து கொண்டிருப்பார், ஓகேவா? ஏன்னா இந்த வசீர்கான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அந்த குரு கோவிந்த் சிங் இருக்கிறாங்களா அவங்களோட குழந்தைங்களை வந்து இவர் கொண்டிருப்பார். ஸோ அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறதுக்காக வசீர்கானை வந்து இந்த பந்தா பகதூர் வந்து கொண்டிருப்பார், ஓகேவா? அப்புறம் என்ன ஆகிட்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற புவர் பீப்பிள், மார்ஜினலைஸ்டு பீப்பிள் அவங்களுடைய ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணியிருப்பார், ஓகே? ஸோ அதுக்கப்புறமேட்டு எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்பிளையும் நம்ம வந்து அவங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக இவர் போராடி இருப்பார். தென் பஞ்சாப் அப்படின்ற போது ஜமீன்தாரி சிஸ்டம் இருக்குன்னா ஸோ அதை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பார், ஓகேவா? அப்புறமா அங்கே இருக்கிற டில்லர்ஸ் இருப்பாங்களே ஸோ அவங்களுக்குலாம் இவர் வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து கொடுத்துருப்பார், ஓகேவா? அதுக்கப்புறமா இவர் இந்த வேர்ல்டு ஃபுல்லாமே பார்க்கும்போது ஃபியூடல் சிஸ்டம் அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு முன்னாடியே இந்த நிலப்பிரதிநிதித்துவம் அப்படின் இருக்கும்ல, ஸோ அது வந்து இந்த பந்தா பகதூர் சிங் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பார்னா வேர்ல்ட்லேயே ஃபியூடல் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பார், ஓகேவா? அதுக்கப்புறமா லோகர்லாம் லோகர் ஃபோர்ட் அப்படிம்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கோட ஹிஸ்ட்ரியில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ், ஓகேவா? இது 1709 வரைக்கும் கால்சா ராஜ்தானி அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இவங்க வந்து கட்டியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பாபா பந்தா பகதூர் சிங் இருக்கிறதால இவர் வந்து இதோடைய சீக் ஸ்டேட்டோடைய கேபிட்டலாக சொல்லியிருப்பார், ஓகேவா? அப்புறமேட்டு அதில் ஒரு பெரிய ஃபோர்ட் கட்டுவாங்க. இப்போ வந்து ரீசெண்டான ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சில் தான் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா வேர்ல்டில் இது ஒரு ரொம்ப ரொம்ப லார்ஜஸ்டான ஃபோர்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ஏக்கர்ஸ் வரைக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்புறமா இது ஆல்மோஸ்ட் 70-80 இயர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஓகேவா? அப்புறம் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு பார்த்துட்டிங்கன்னா குரு ஹர்கோபிந்த் சாஹிப் இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், ஓகேவா? அப்புறமா சீக்ஸ் அண்ட் முகல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி 3 major battles வந்து அங்கே ஃபைட் நடந்திருக்கும்னு பார்த்துருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி 3 battle நடந்திருக்கும். அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாபா பந்தா சிங் இருக்கிறார் இல்லையா, ஸோ அவரை வந்து கேப்சர் பண்ணி அவரை முகல்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டிருப்பாங்க, ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நிறையா வின் பண்ணியிருப்பார், ஸோ அதுக்காக லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவரை கேப்சர் பண்ணி கொண்டிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இவருடைய ஆனிவர்சரி வந்து வருது, ஸோ அதனால தான் இவரை பற்றி பார்த்துருக்கோம், ஓகேவா? ஸோ பாபா பகதூர் சிங் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பந்தா சிங் பற்றி இதுதான் நியூஸ், ஓகேவா? அவர் வந்து சீக்கிசம்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவர் குருநானக் தேவ்ஜி தென் குரு கோபிந்த் சிங்ஜி இந்த மாதிரி நேம்லலாம் காயின்ஸ் வந்து மின் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? மின் பண்ணதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த லோகர் இருக்குதுல்ல, ஸோ அதை வந்து அத்தாரிட்டேட்டிவாக மாற்றிருப்பாங்க. கால்சா டாஸ்க் அப்படின்னு டக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது வந்து அத்தாரிட்டி அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அப்புறமா இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி யார் அவங்க வந்து அவங்களை கொண்டிருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபருக்ஸியார் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து டெல்லியோட எம்பரராக இருந்திருப்பார். அவர் தான் என்ன ஆர்டர் பண்ணியிருப்பாருன்னா இந்த பந்தா சிங் இருக்கிறாரில் அவர் வந்து கேப்சர் பண்ணணுன்ற மாதிரி ஆர்டர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி 1715 அவர் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அப்புறம் அவர் கூட சேர்த்து ஒரு 700 soldiers என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெல்லிக்கு கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி அவங்க வந்து இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து யாருமே கன்வெர்ட் ஆகாததுனால அவங்கள 1716 ரொம்ப கொடூரமாக கொண்டிருப்பாங்க, ஓகேவா? அப்புறமா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவர் எப்போ ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவரோட போயமில் பந்திபீர் அப்படிங்கிற ஒரு போயமில் பற்றி எழுதியிருப்பாங்க, சரியா? அந்த போயமுக்கு அப்புறம் தான் பெங்காலில் உள்ளவங்களும் இவரை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறையா மெஷர்ஸ் நம்ம என்ன மாதிரி ரூரல் எக்கனாமின் வரும்போது ஸோ அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் எடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராப்பராக பிளானிங் பண்ணணுன்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே இருக்கிறாங்களே அவங்க வந்து 2021 படி ஜிடிபி எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னா -7.3% இருக்கும். அதாவது நம்மளுடைய பழைய இயரை கம்பேர் பண்ணும்போது 7.3% கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ரீசன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016-17 அந்த மாதிரி இதில் வந்து எக்கனாமிக் ஸ்லோடவுன் அப்படிங்கிறது வந்து வந்துச்சு அப்படின்றாங்க. அப்புறம் எக்கனாமிக் சுச்சுவேஷன் வந்து நம்ம மிஸ்ஹேண்டில் பண்ணது ஒரு பெரிய ரீசன் அப்படின்றாங்க, ஓகேவா? அப்படி சொல்லிட்டு இப்போ இந்த எக்கனாமி வந்து -7.3% கம்மி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அது என்னென்ன மாதிரி மெஷர்ஸ் எடுக்கலாம்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரூரல் எக்கனாமி பற்றி பேசியிருக்காங்க, ஓகேவா? ரூரல் எக்கனாமி பற்றி பேசும்போது அக்ரிகல்ச்சர் கண்டிப்பாக முக்கியமான ரோல் நம்மளுடைய எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸில் ப்ளே பண்ணுறாங்க. இவங்க வந்து எக்கனாமின்னு பார்க்கும்போது அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிரைவர், ஓகேவா? இப்போ எக்கனாமிக் ஸ்லோ டவுனில் கூட ஒரே ஒரு செக்டர் தான் அவங்களுடைய கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த ஒன்றே ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர், ஓகேவா? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் கூட இவங்களோட ஜிவிஏ வந்து அதிகமாக தான் இருந்துச்சு, ஓகேவா? எப்படி அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்னிங் மைக்ரன்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மைக்ரன்ஸ்க்கு வந்து இவங்க ஜாப் ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு பேண்டமிக்கில் பொறுத்த வரைக்கும் ரூரல் எக்கனாமி ரொம்ப சஸ்டைனபிளாக இருக்கிறதுக்கு அக்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றாங்க, ஓகேவா? தென் இந்த ஃபிஸ்கல் இயரில் பார்க்கும்போது பார்த்துட்டோம்னா நம்ம
பாசிட்டிவ் க்ரோத் அடைஞ்சாலுமே அது வந்து ரியலான ரெக்கவரி கிடையாது. ஏன்னா பேண்டமிக் அப்புறம் ஒரு பெரிய பிரேக் இருந்திருக்குது இல்லையா, ஸோ எக்கனாமியில். அதனால இந்த வருஷம் நம்ம பாசிட்டிவ் க்ரோத்தாக இருந்தாலுமே அது ரியல் ரெக்கவரியாக இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரூரல் ஏரியாஸ் இருக்குது இல்லை, ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா அதில் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறையா எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இன்னும் கூட அன்ரிப்போர்ட்டடாக தான் இருக்குது, அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து ரூரல் ஏரியாஸில் வந்து இவங்க மெஷர் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்கணுன்றாங்க. ஓகேவா? இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ஜிஎன் ரேகா ஸ்கீம் இருக்குல்ல, அந்த 100 நாள் வேலை, ஸோ அதுக்கான கவர்மெண்ட் அலோகேஷன் வந்து இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கான்றாங்க. அப்புறமா ஃபுட் கிரெயின் ஸ்கீம் கொடுக்காங்கள ஃப்ரீயாக நம்மளுடைய ரேஷன் ஷாப்ஸ்லாம், ஸோ அதிலலாம் பல்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலான்றாங்க. ஓகேவா? ஏன்னா பல்சஸோட ரேட்ஸ் தான் ரொம்ப அதிகம் இல்லை, ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணலான்றாங்க. அப்புறமா இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா டிமாண்ட் வந்து கம்மியாயிருன்றாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா, எப்போ வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குதோ, அதாவது பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குதோ, அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம ஏன் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ட்டு, அதுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ இது ஒரு பெரிய ரீசன் அப்படின்றாங்க. இன்னொன்று, ரூரல் எக்கனாமிக் செக்டர் பார்த்துட்டோன்னா அவங்க டிக்ளைன் ஆகிறதுக்கு மற்ற என்ன ரீசன் அப்படின்னாங்கன்னா, ஒன்று வந்து ட்ரேட் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரில் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஓகே? ஸோ அது ஒன்று. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா, டீசல் அதோட இன்புட் ப்ரைஸ் எல்லாம் அதிகமாகிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ அக்ரியோட இன்புட் ப்ரைஸும் அதிகமாகிடுதுன்றாங்க. இன்னொன்று, ஃபர்டிலைசருடைய விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறமா இன்டர்நேஷனல் கமாடிட்டி ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் அதில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்றாங்க. தென் ரா மெட்டீரியலுடைய காஸ்ட்டும் ரொம்ப இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ இதனால தான் என்ன ஆகுதுன்னா, ரூரல் எக்கனாமின் வரும்போது அது அதிகமான இன்ஃப்ளேஷன் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ரிவைவ் பண்ணணும்னா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுன்றாங்க. ஓகேவா? அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய ரூரல் எக்கனாமியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும், அப்புறமா நம்ம எக்கனாமி வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு வே ஃபார்வர்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா அதிகமான இன்டர்வென்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்றாங்க. தென் ரூரல் பாப்புலேஷன் வரும்போது அவங்களுக்கு வேக்சினேஷன் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்புறமா அவங்களுக்கான இன்ஃப்ளேஷன் இருக்குது இல்லையா, அதாவது இன்புட் ப்ரைஸில் வந்து அதிகமான விலையேற்றம் இருந்துச்சுன்னா அவங்களால இன்புட் போட முடியாது இல்லை அக்ரியில், ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அதுக்கான இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்புறமா டேரெக்டான இன்கம் சப்போர்ட் கொடுக்கணும், நிறைய சப்சிடிஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ஃபிஸ்கல் சப்போர்ட் மணி ரிலேட்டடாக அவங்களுக்கு நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படின்றாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, கேக் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 149 கீழே பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேக்னா யார், ஸோ அவங்களோட டியூட்டிஸ் என்ன, அவங்களோட பவர்ஸ் என்ன, அவங்களோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத ஆக்ட் மூலமாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? 1971 ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. தென் ஆர்டிகல் 150 பார்த்துட்டிங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி, ஓகேவா, ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமான அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா, அது என்ன பண்ண பிரசிடென்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு யார் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, கேக் இருக்கிறாங்களே ஸோ அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து கேக் வந்து யாரோட இதெல்லாம் ஆடிட் பண்ணுவாங்கன்னா, போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஓகேவா? தென் இவங்களை பார்த்துட்டிங்கன்னா, இவர் வந்து இந்தியன் ஆடிட் அப்புறமேட்டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அதோடைய ஹெட். ஓகேவா? ஸோ அவர் தான் கேக். அவர் வந்து ஆடிட்டிங் வரும்போது இந்தியாவில் ஒரு சுப்ரீமான ஒரு ஆடிட்டிங் இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த கேக் தான். ஓகேவா? அந்த ஐஏஏடி தான். அப்புறமா ஆர்டிகல் 148-151 வரைக்கும் கான்ஸ்டிடியூஷனில் கேக் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே? ஸோ அது வந்து 148 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து ஒரு கேக் இருக்கலாம். ஸோ அவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவரோட ஹேண்ட் அண்ட் சீலுக்கு கீழே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறமா இப்போ கேக் அப்படிங்கிறவங்க வந்து யாருக்கும் ஃபேவரிசம் பண்ணிடக்கூடாது, அன்பயஸ்டாக இருக்கணும், இண்டிபெண்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கான்ஸ்டிடியூஷனில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட் அவரை வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. தென் அவருக்கு வந்து செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இருக்குது. ஓகேவா? அதாவது அவர் யாராலையும் ரிமூவ் பண்ண முடியாது. அவரை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பெஷலான ப்ரொசீஜர், நம்ம எப்படி சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுவோமோ, ஸோ அதே மாதிரி ஈக்குவலான ப்ரொசீஜரில் தான் கேகை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேலரிஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வரும்போது அவர் அந்த அவரோட சேலரி இருக்குல்லையே, அது வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தால் எடுப்பாங்க. ஓகேவா? அதாவது அவரோட சேலரிக்கு யாரும் வந்து ஓட் போட்டு நம்ம இவ்வளோ சேலரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. தென் அவரோட சேலரி வந்து கம்மி பண்ணி கொடுக்க முடியாது, கூட்ட வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு கேக் அப்படிங்கும்போது அவர் யாருக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பிரசிடென்ட் அண்ட் கவர்னருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவார். அதாவது யூனியன் இதாக இருந்துச்சுன்னா பிரசிடென்ட்க்கு கொடுப்பாரு, ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா கவர்னருக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்டாக இருந்தார்னா பார்லிமெண்ட்ல அதை சப்மிட் பண்ணுவார், கவர்னருக்கு கொடுத்தாங்கன்னா அவர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் சப்மிட் பண்ணுவார். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இவங்களுடைய இந்த ரெக்கமெண்ட் இருக்குது இல்லையா, அந்த இந்த ரிப்போர்ட், ஸோ அதை வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருப்பாங்களா, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங்க்கு, ஸோ அவங்களுக்கு வந்து இதை பெர்மனெண்ட்லி ரெஃபர் பண்ணுறதுக்காக அதை சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா? தென் கேக்கோட ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா இருக்குது. ஒன்று வந்து
கம்ப்ளைன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆடிட் ரிப்போர்ட். இது என்னென்ன ரெவன்யூ கலெக்ஷன், அப்புறமேட்டு கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் செலவு இருக்குது, அதெல்லாம் வந்து இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. தென் செப்பரேட்டான ஆடிட் ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பேசிஸில், ஆட்டோனமஸ் பாடிஸோட ஃபங்க்ஷன்ஸ் பேசிஸில் கொடுப்பாங்க. ஓகே, இன்னொன்று பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பற்றியும் இவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அது போக பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேஷனில் என்னென்ன மாதிரி ஆக்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்களோ, ஸோ அந்த அப்ரோப்ரியேஷன் ஆக்ட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அதுக்குமான ரிப்போர்ட்ஸ் இவங்க கொடுப்பாங்க. ஓகே, அது போக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அப்புறமேட்டு ஃபினான்ஸ், தென் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ஸ், இவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆனுவல் அக்கௌண்ட்ஸ்க்கு இவங்க சர்டிஃபை கொடுப்பாங்க. ஓகேவா? அப்புறம் இதில் நிறைய டைப் ஆஃப் ஆடிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட், இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் அட்டஸ்ட் ஆடிட், இன்னொன்று வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆடிட். ஓகேவா? அப்புறமா இவங்க பார்த்துட்டிங்கன்னா என்ஜிஓஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. தென் ஆயில், நேச்சுரல் கேஸ், இந்த இவங்களுக்கும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடியாட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தியேட்டரிக்கல் ஃபார்ம். ஓகேவா? ஒரு மோஸ்ட் ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷ்னலான ஒரு கேரளாவில் சேர்ந்த தியேட்டரிக்கல் ட்ரெடிஷன். அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா இது 10th century அடியிலேருந்து இருக்குது. ஓகேவா? கிங் யார் இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலசேகர வர்மா இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தான் இந்த ஆர்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாரு. அவர் வந்து ஒரு ஓன் சான்ஸ்கிரிட் ப்ளே ஒன்று எழுதியிருப்பார். ஓகேவா? அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபதி சம்வரணம் அண்ட் சுபத்ர நஞ்சனம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு இது எழுதியிருப்பார். அதில் வந்து இந்த தியேட்டரிக்கல் ஃபார்முக்கு ஒரு ஆர்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பார். ஓகேவா? அப்புறம் இந்த கூடியாட்டம்ங்கிறது வந்து அதோட எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஆடிட்டோரியம். ஓகேவா? ஸோ அந்த ஆடிட்டோரியம் அப்படிங்கிறது இதுலேருந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு இது. அது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இது நடக்கிறத கூத்தம்பலம் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறமாட்டு இதை ஃபஸ்ட்டு இனிஷியலாக யார் தான் ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கியார் கம்யூனிட்டி தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கூதியாட்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து சக்கியார் கூத்து அப்படின்னும் பேர். மோஸ்ட்லி வந்து விமன் அண்ட் மென் ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டி பீப்புளுமே டான்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் மோஸ்ட்லி வந்து இந்த சக்கியார் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? தென் இதுக்கான இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிறது நிறையா கிளாசிக்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாட்டிய சாஸ்திரா, காளிதாசா, பாஷா, ஸ்ரீஹர்ஷா, பல்லவ மகேந்திரவம்ஸ், குலசேகரா, இந்த மாதிரி நிறைய இதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? தென் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் அடாப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். இதோட ஆக்டிங் டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆக்டிங் டெக்னிக் வந்து எதில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னா பரதருடைய நாட்டிய சாஸ்திரா அப்படிங்கிற புக்கில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து இந்தியன் டான்ஸ்க்கான ஒரு பேசிக்கான புக்கு, அந்த புக்கில் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் ஸ்டேஜ் மேனுவல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா அட்ட பிரகாரம், அதுக்கப்புறமேட்டு கர்ம தீபிகா, தென் ஹஸ்ட தீபிகா, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு அடுத்து வர்றது. அப்புறமா இதோட காஸ்டியூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேவா? பாதி யதார்த்தமானதாக இருக்கும். அப்புறமா ஹைலி ஸ்டைலிஸ்டாக இருக்கும். ஓகே, ஸ்டேஜ் மேனரிசம். அப்புறமா இதோடைய இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்பல்ஸ், இடக்கை, இந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப யூனிக்காக யூஸ் பண்ணுறது வந்து பெர்க்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? மிளவு இல்லைனா ஃப்ளூட், இது ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க, மிளவு ஃப்ளூட். ஓகேவா? அப்புறமாட்டு இது விமன் ஆடுவாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நங்கியர் அப்படிம்பாங்க. மேல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிங் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து நம்பியார். ஓகேவா? இவங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து இது. அப்புறமேட்டு இதோட கேரக்டர்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆக்டர் யாருன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சக்கியார் அப்படிம்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் இருப்பாங்களே, ஸோ அவங்க வந்து நம்பியார் அப்படிம்பாங்க. விமனோட ரோல் அப்படிங்கிறது நாங்கியார் அப்படிம்பாங்க. தென் நரேட்டர் யார் அப்படின்னா சுத்ரதர். ஓகேவா? தென் வந்து ப்ரோட்டகனிஸ்டிங்க வந்து ஜெஸ்டர்ஸ் இல்லைனா விதுஷக் அப்படிம்பாங்க. ஓகேவா? தென் டைலாக்ஸ் டெலிவர் பண்ணுறவங்களை வந்து யார் அப்படின்னா இவங்க தான். இவங்க மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைலாக் டெலிவர்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? விதுஷக்ஸ் மட்டும்தான். அப்புறமா அப்புறம் இதில் ஈவன் சிங்கிள் ஆக்டாக இருந்தால் கூட அது ரொம்ப எலாபரேட்டாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஆக்ட் பண்ணுவாங்களாம். அப்புறம் அங்கே என்னென்னா முக்கியமாக ஹேண்ட் கெஸ்டர்ஸும் ஐ மூமெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா? ஸோ அந்த தியேட்டரிக்கல் ஆட்டோடைய ஒரு முக்கியமான ஒரு யூனிக் வந்து ஹேண்ட் கெஸ்டர்ஸும் ஐ மூமெண்ட்டும். ஓகேவா? இதோட லாங்குவேஜ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இனிஷியலாக சான்ஸ்கிரிட்டில் மட்டும்தான் ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போக போக ப்ராக்ரத்தில், தென் கிளாசிக்கல் மலையாளம், அதாவது ப்ராக்ரத்தில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம எப்படி ஒரு டெம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் சாண்டிங், வேதிக் சாண்டிங்லாம் பண்ணுவாங்களோ, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த இது இருக்கும். ஓகேவா? அந்த சாண்டிங் அப்புறம் சிங்கிங் அதெல்லாம் வந்து ஒரு கோவிலில் நம்ம எப்படி சாண்ட் பண்ணுவோம் வேதிக் அந்த மாதிரி இருக்கும். அப்புறமா இதோட சாங்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் நிறைய செவரல் ஏன்ஷியன்ட் ராகாஸ் வந்து இதில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் இது யுனெஸ்கோவுடைய இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? இது கூட சேர்ந்து முடியெட்டு அப்படிங்கிறதும் ரெண்டும் சேர்ந்து, அதாவது இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது அந்தந்த ரீஜனுக்கே உரிய ஒரு யாராலையும் அசைக்க முடியாத ஒரு பெரிய கல்ச்சரல். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இது இந்த யுனெஸ்கோ லிஸ்ட்டில் இருக்கும். அதில் இதுவும் இருக்குது. அப்புறமா இந்த கூடியாட்டம் இருக்குது இல்லையா, இதிலேருந்து டிரைவ் பண்ண, அதாவது இதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்து கிருஷ்ணநாட்டம், தென் கதக்களி. இது ரெண்டையும் வந்து நம்ம இந்த குதியாட்டிலேருந்து தான் ட்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா?
அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎன்பி நேஷனல் பார்க் பற்றி கொடுத்துருக்காங்க, பன்னர்கட்டா நேஷனல் பார்க். இது வந்து பெங்களூரோட ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு நேஷனல் பார்க். ஆக்சுவலி இது எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு எலஃபென்ட் வந்து அங்கே இறந்துருக்கும், ஓகேவா? ஸோ இந்த இதை பற்றி கொடுத்துருப்பாங்க, நம்ம இதை பற்றி பார்க்கலாம். இல்லை நிறையா ப்ரோக்கன் செயின்ஸ், அதாவது அண்டுலேட்டிங் லேண்ட் அப்படின்னா ரொம்ப ஈவனாக இல்லாமல் அன்இவனாக இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த லேண்ட் இருக்குது, ப்ளஸ் வாட்டர் கோர்சஸ் அதில் அதிகமாக இருக்குது. 1974 இது வந்து வெறும் 100 கிலோமீட்டர் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை நேஷனல் பார்க் அப்படின்ட்டுருப்பாங்க. அப்புறம் 260 கிலோமீட்டராக இப்போ வந்து அதில் 13 ரிசர்வ்ஸ் ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்றாங்க, ஓகேவா? இது போக இது பெங்களூரோட அர்பன் தென் ரூரல் தென் ராமன்கரா அந்த மாதிரி ஏரியாலலாம் டிஸ்ட்ரிக்ட்ஸில் பரவி இருக்குதுன்றாங்க. இதில் 4 ரேஞ்சஸ் இருக்குது, அணைக்கல், பன்னர்கட்டா, தென் ஹரோஹலி, தென் கொடிஹலி, இந்த மாதிரி 4 ரேஞ்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. அது போக இது பயாலஜிக்கல் பார்க்காக எப்போ வந்து இருக்குன்னா 2002 இருந்திருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இப்போ இது தனியான ஒரு இதாக இருக்குது, ஓகே? பெங்களூரோட நேஷனல் பார்க் அப்படின்னு இருக்குது. தென் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சவுத் ஈஸ்ட்டில் கிருஷ்ணகிரி ஹோசூர் ஃபாரஸ்ட் டிவிஷன்ஸ் இருக்குது, அப்புறமா நார்த் காவேரி இருக்குது இல்லையா வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஸோ அதுவும் இருக்குதுன்றாங்க. தென் சவுத் வெஸ்ட்லன்னு பார்த்துட்டோன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி கர்நாடகாவில் உள்ள காவேரி பேசனில் உள்ளதெல்லாம் இருக்குது. அப்புறமா இதில் என்னென்ன முக்கியமான ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவர்ண முக்தி, ஹெப்பா ஹல்லா, தென் ரயத்மாலா ஹோலி, இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரீம்ஸ் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த பார்க்கில் ட்ரெயின் ஆகுது அப்படின்றாங்க. அது என்ன ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்காவதி, இது வந்து காவேரியோட பேசன், ஸோ அதில் வந்து ட்ரெயின் ஆகுது அப்படின்றாங்க. இதில் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரப்ஸ் டைப்பில் தான் இருக்குன்றாங்க, புதர் மாதிரி தான் இருக்குன்றாங்க. மோஸ்ட்லி மிக்ஸ்டு டெசிடியஸ் பேச்சஸும் இந்த வேலீஸில் இருக்குன்றாங்க. அது போக மெத்ரி பேம்பு இருக்குல்ல, ஸோ அந்த மெத்ரி பேம்பு இதில் அதிகமாக இருக்குதுன்றாங்க. இதில் என்னென்ன அனிமல்ஸ்னால் பேந்தர், எலஃபேண்ட், ஸ்லாட் பீர், தென் ஸ்பாட்டட் டீர், கிரே லங்கூர், இதெல்லாம் இதில் இருக்குது அனிமல்ஸ் அப்படின்றாங்க, ஓகேவா? அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம லாஸ்ட் செஷன் வந்துட்டோம். இதில் என்னென்னா மெடிட்டரேனியன்சியோடைய பார்டரிங் கண்ட்ரீஸ் நேற்று பார்த்துருப்போம், அதோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து இன்றைக்கி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம இது வரைக்கும் ஆஃப்ரிக்கன் ரீஜன் ஈஜிப்ட் வரைக்கும் பார்த்துருப்போம், இப்போ இந்த சைடில் உள்ளதெல்லாம் பார்க்கலாம், ஓகேவா? டர்க்கி வந்து மெடிட்டரேனியன் சீ கூட பார்டர் ஷேர் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஆக்சுவலி டர்க்கி வந்து ரெண்டு இது கூட பார்டர் ஷேர் பண்ணியிருக்கோம், ரெண்டு சி கூட, ஒன்று வந்து பிளாக் சி, இன்னொன்று வந்து மெடிட்டரேனியன் சி, ஓகேவா? ஸோ அப்போ வந்து பிளாக் மெடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ டர்க்கி வந்து ரெண்டு சி கூட பார்டர் ஷேர் பண்ணிருக்குது. தென் மெடிட்டரேனியன் சி கூட பார்டர் ஷேர் பண்ணிருக்கிற மற்றது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிரியா, ஓகேவா? ஸோ சிரியா வந்து பார்டர் ஷேர் பண்ணியிருக்குது. தென் லெபனான், ஓகேவா? ஸோ லெபனானும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, இஸ்ரேல், இஸ்ரேலும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, இஸ்ரேலும் மெடிட்டரேனியன் சி கூட பார்டர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ இந்த சைடில் பார்த்துட்டிங்கன்னா மிடில் ஈஸ்டில் டர்க்கி, தென் சிரியா, அப்புறமா லெபனான், இஸ்ரேல், ஓகே? ஸோ இவங்கெல்லாம் பார்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜோர்டன் வந்து பார்டர் ஷேர் பண்ணலையா மெடிட்டரேனியன் சி கூடனா? கிடையாது, ஜோர்டன் வந்து ரெட் சி கூட தான் பார்டர் ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஓகே? இந்த ஆஷ் கலரில் தெரியுதுல அது, ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே.